கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அழைக்கிறார். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தஞ்சை திலகர் திடலில் அலைகடல் என வாரீர். நாள் பிப்ரவரி 29. இங்கனம் திருச்சி புல்லட் ஜான். இமாச்சல பிரதேசத்தில் உச்சகட்ட அரசியல் குழப்பம். ஆளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜினாமா. பாஜகவைச் சேர்ந்த 15 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தொகுதி பங்கீடு விவகாரங்கள் குறித்தும் கேட்டறிந்ததாக தகவல். திருச்சி மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவேன். திமுகவுடன் இன்னும் தொகுதி பங்கீடு உறுதியாகாத நிலையில் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் உறுதி. திமுகவா இருக்கட்டும், முஸ்லீம் லீகா இருக்கட்டும், அல்லது மதிமுகவா இருக்கட்டும், யார் வேணாலும் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியா இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 470,000 ஓட்டில் ஜெயிச்ச எங்களுக்கு கிடையாதா? சிட்டிங் எம்பியா இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? அதனால நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம், போடுறதுல வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்கு. எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டியிடுவேன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. விளவங்கோடு தொகுதி காலியானதாக அரசியலில் வெளியீடு. எம்எல்ஏ பதவியை விஜயதாரணி ராஜினாமா செய்த நிலையில் அறிவிப்பு. தூத்துக்குடியில் துறைமுக முனையம் உட்பட 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. வளர்ச்சியின் புதிய அத்தியாயம் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி உள்ளதாக பெருமிதம். VOC port is all set to become India's first hydrogen hub port, catalyzing growth in the country's green hydrogen ecosystem and advancing India's position as a hub for its production. தூத்துக்குடியில் பிரதமரின் விழாவில் தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு, கீதா ஜீவன், கனிமொழி எம்பி ஆகியோர் பங்கேற்பு. சொந்த தொகுதி நிகழ்ச்சிக்கு முறையாக அழைக்கவில்லை என கூறி விழாவை புறக்கணித்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். வெள்ள நிவாரணம், மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பிணை வழங்குவதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை என நிராகரித்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். அதிக நாட்கள் சிறையில் இருப்பதாக செந்தில் பாலாஜி கூறுவதால் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். தினசரி அடிப்படையில் விசாரிக்கவும் கீழ் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் தொடரும் விபத்து. பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதல். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். கல்லீரல் பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். சாந்தனின் உடலை இலங்கைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சாந்தனின் வழக்கறிஞர் புகழேந்தி கோரிக்கை. கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அழைக்கிறார். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தஞ்சை திலகர் திடலில் அலைகடல் என வாரீர். நாள் பிப்ரவரி 29. இங்கனம் திருச்சி புல்லட் ஜான்.